பிக் பாஸ் வீட்டில் வச்சு இப்போ ஜூலி ரிவால்வ் பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆடியன்ஸ் மனசில் ஒரு வேற லெவல் இடத்த பிடிச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த 5 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயத்தையுமே வந்து இப்போ தான் அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சீசன் 1க்கு அப்புறமா ஜூலிக்கு வந்து பல பேர் வந்து ஹேட்டர்ஸாக மாறினாங்க. ஈவன் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டில் அவங்களுக்கு கிடைச்ச ஃபேம் கூட இந்த 6 மாதம் கழித்து, அதாவது பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம், டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்றத கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் கேட்டாங்க, இந்த டவுன்ஃபாலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எங்க இன்னைக்கு நாளில் வந்து ஒரு சின்ன கமெண்ட்டுக்காக உயிர் விட்டவங்க இருக்காங்க, நம்மளை பற்றி ஒருத்தவங்க தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக உயிர் விட்டவங்க இருக்காங்க. எதுக்குங்க அப்படிலாம் பண்ணணும், நாம் நம்மளை நேசிக்கணும், நாம் நமக்காக மட்டும்தான் வாழணும். சும்மா ஊரில் இருக்கவன் என்ன சொல்லுவான் இதை சொல்லுவான்ற மாதிரிலாம் யோசிச்சு வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை எப்படிங்க வாழ முடியும்? அண்ட் முக்கியமாக நான் என்னோட பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னென்னா, என்னை நம்பி 3 உயிர் இருக்குது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்னை நம்பி தான் இருக்காங்க. ஸோ நான் இல்லைன்னா அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்றத யோசித்தேன். அண்ட் நான் என்ன அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். ஈவன் என்னுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு ஜூலியை தெரியும், ஜூலி என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எங்கள் நம்மளே அவங்க வந்து ஹேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறத கூட குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து நான் செல்ஃப் லவ் அப்படின்ற ஒன்று மூலமாக தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன். இந்த 5 வருஷத்தில் என்னை காரிலாம் கூட துப்பியிருக்காங்க. அண்ட் நம்மளை திட்டினா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்க தாத்தா பாட்டி எல்லாரையுமே கூட இழுத்து திட்டுவாங்க, ஆனா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜூலி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இன்னால் வரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஜூலி வந்து ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு யாராவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் கூட அதை வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் வெளியே பேசிடுறாங்க, அதனால தான் நான் அதை எதையுமே சொல்லவே இல்லை. அதாவது பிக்பாஸ் சீசன் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து 1.5 வயசு, அதுக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக 1 வாரத்துக்குள்ளே 23 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்ரோச் பண்ணாங்க, நான் அந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியம், நம்மளை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளை எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணேன். 1 வாரத்தில் அவங்க கேட்ட 23 லட்சத்தையும் நான் வந்து புரட்டி கொடுத்தேன். அந்த குழந்தைக்கும் நல்லபடி ஆப்ரேஷன் முடிஞ்சது. அண்ட் அந்த குழந்தை இப்போ நல்லா இருக்குது. நான் இதை வந்து எமோஷ்னல் ஆகிட்டேன் அந்த இடத்துல, ஆனால் நான் இதை சொல்லி தான் ஆகணும். அந்த குழந்தை இப்போ என்னை பார்த்தாலுமே என்னை வந்து அம்மான்னு தான் கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் 13 பொண்ணுங்களுக்கு நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் மட்டும் பண்ணல, இதுக்கு நிறைய பேர் கூட சேர்ந்து உதவி பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற நல்லது எல்லாமே வெளியே தெரிஞ்சால் அவங்க அதையுமே தப்பாக பேசிடுவாங்க அப்படின்றதுனால தான் நான் எதையுமே வெளியே சொல்கிறதில்ல. அண்ட் இது எல்லாமே நான் மட்டும் தனியாக பண்ணல, கூட நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜூலி அவர்கள் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீசன் 1ல என்ன ஒரு டவுன்ஃபால் பார்த்தாங்களோ, பிக் பாஸ் அல்டிமேட்ல அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஹார்ட்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜூலியோட இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய கமெண்ட்ஸ்ல நீங்கள் லீவ் பண்ணலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விடாகேஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.